हेलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल इनकी डिफरेंटा कुकिंग रेसिपी इल्लाम इप्पो आडी मासम तोडंगरदाल आडी मासत्तुल नमक्कु एन्नेन्ना मेजर फेस्टिवल्स इरुक्कु अप्पडिनु ना सोल्ल पोरेन इंद फेस्टिवल्स कु नम्म सामी पूजा पण्णुम्बोदु एन्नेन्ना प्रसादम नैवेद्यम सेय्वोम्ंद्र रेसिपीस तनी वीडियोसा नेक्स्ट फ्यू डेस्ल ना उंगलुक्कु अप्लोड पण्रेन। सो आडी मासत्तुल वंदु नम्म कल्याणम निश्चयम पुदु वीडु ग्रह प्रवेशम पण्रदु इंद मादिरि एंद ओरु ऑस्पिशियसान थिंग्सुम पण्रदु कडैयादु पण्णकूडादुन्नु सोल्लुवांग। बट आना इत वंदु यारुम ओरु पुदु विशेषम पण्ल अप्पडिनु सोन्नालुम आडी मासंग्रदु रोम्ब ओरु अम्मनुक्कु विशेषमान मासम। इंद मासत्तुल पातींगन्ना नरैय पंडिगैगल वरुम गोकुलाष्टमी आडिपूरम 18-ஆம் பெருக்கு आडि कूळ्वात्तल इंद मादिरि नरैय विशेषंगल इरुक्कु। सो अदै पत्ति पापोम। सो फर्स्ट आडी ओन्नु फ्रेंड्स। सो आडी ओन्नु वंदु नार्मला पूजा पण्ण मादिरि एल्लारुम कोलम पोट्टु पूजा विलक्कु पोट्टु आडी मासत्तै वरवेर्पांग। अदुक्कप्पुरम एल्ला ट्यूस्डेस अंड फ्राइडेस वंदु स्पेशल पूजास पण्णुवांग। सो नम्म इप्प ओरु फेस्टिवल आडी मासत्तुल एन्नेन्न इरुक्कुन्नु पार्क्कलाम। आडिपूरम आडी मासम वर पूर नक्षत्रम अन्नैक्कु आडिपूरम कोंडाडुरोम। सो இந்த வருஷம் வந்து ஜூலை 24th ஆடிப்பூரம் வருது। சோ இத வந்து ரெண்டு விதமா கொண்டாடுறாங்க। ஒன்னு பாத்தீங்கன்னா வைஷ்ணவர் கோயில்கள்ல வந்து ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தினத்தை தான் வந்து ஆடிப்பூரம் அப்படினு சொல்லி கொண்டாடுறாங்க। சோ இப்போ பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கோயில்கள்லயுமே வந்து இத வந்து ஒரு 10 நாள் உற்சவமா கொண்டாடி 10வது நாள் வந்து திருக்கல்யாண பூஜை எல்லாம் பண்றாங்க। சோ அந்த மாதிரி பண்ணும்போது திருப்பாவை நாச்சியார் திருமொழி இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி இந்த ஆடிப்பூரமா கொண்டாடுறாங்க। இன்னொரு விதம் எப்படினு பாத்தீங்கன்னா சைவ கோயில்கள்ல அம்பாள் ருதுவான நாள் தான் வந்து ஆடிப்பூரம் அப்படினு சொல்லி நம்ம ஒரு பொண்ணு ருதுவானா எப்படி வளையல் இத மஞ்சள் இதெல்லாம் கொடுப்போமோ அதே மாதிரி அம்மனுக்கு வந்து கண்ணாடி வளையல் சாத்தி அலங்காரம் பண்ணி பூஜை பண்றாங்க। சோ இந்த கண்ணாடி வளையல்களை வந்து சுமங்கலி பெண்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம கொடுத்தோம்னா குழந்தை பிறக்கும் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு। அதே மாதிரி ஆண்டாள் பூஜை பண்ணும்போது கன்னி பெண்கள் பூஜை பண்ணா அவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கும் அப்படினும் ஒரு ஐதீகம் இருக்கு। சோ இதுக்கு நம்ம என்னென்ன பிரசாதம் செய்வோம்னா பாயசம் வடை அந்த மாதிரி। ஆடி மாசம்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒன்னு ஆடிக்கூழ். ஆடிக்கூழ தேடிக்குடி அப்படினு பழமொழியே இருக்கு। சோ எல்லா அம்மன் கோயில்களிலும் பாத்தீங்கன்னா இந்த ஆடிக்கூழ் வாத்தல் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய மேஜர் ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்க। सो इत एव्री संडे आडी मासम वर एव्री संडे वो आडी कूल ऊत्वांग। वेल्ली केलमे माव करच्च वच्च फर्मेंट पन्नी न्यायति केलमे वंद अम्मन के पड़ेपांग। सो इदुक्कु पातींगना कूल तुल्लु माव वेल्ल सादों मुरुंग कीर कोल कट्ट इदल्ला वच्च पड़ेपांग। वरलक्ष्मी व्रतम महालक्ष्मीय पिடிக்காதவங்க கும்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஏனா எல்லாருக்குமே வந்து லட்சுமினா பிடிக்கும். சோ இந்த வருஷம் ஜூலை 31-ஆம் தேதி வரலட்சுமி விரதம் நம்ம கொண்டாட போறோம். சோ இது வரலட்சுமி விரதம் எப்படி அப்படினா மகாலட்சுமிய எனக்கு சகல செல்வங்களும் கொடுங்க அப்படின அஷ்டலட்சுமியை நம்ம வேண்டி நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து வீட்ல மகாலட்சுமிய கலச ரூபமா நம்ம கொண்டு வந்து நம்ம அனுஷ்டிக்கிறது தான் இந்த வரலட்சுமி விரதம். சோ வரலட்சுமி விரதத்துக்கு பாத்தீங்கனா சக்கரை பொங்கல் அரிசி பருப்பு பாயாசம் பூரண கொழுக்கட்டை சுண்டல் இந்த மாதிரி பிரசாதங்கள் எல்லாம் வச்சு நம்ம படைக்கிறது உண்டு। ஆடி பெருக்கு இத வந்து ஆடி 18-ஆம் பெருக்குனு சொல்வாங்க। ஆடி மாசத்துல 18-ஆவது நாள் வந்து இத நம்ம கொண்டாடு இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். சோ இந்த வருஷம் இது வந்து ஆகஸ்ட் 2-ஆம் தேதி வர போகுது। சோ இதுக்கு யூஷுவலா பாத்தீங்கன்னா என்ன ஐதீகம்னா காவிரி ஆத்து ஓரத்துல இருக்குறவங்க எல்லாருமே வந்து காவிரி அம்மனுக்கு பூஜை பண்ணி வேண்டி எங்களுக்கு நிறைய மழையும் வெளச்சலியும் கொடுக்கணும் அப்படினு சொல்லி வேண்டிக்கிற நாள் தான் வந்து ஆடி 18-ஆம் பேருக்கு। சோ இதுக்கு பாத்தீங்கன்னா கலர் கலரா சாதம் செஞ்சு படைப்பாங்க। சக்கரை பொங்கல் புளி சாதம் எலுமிச்சை சாதம் அவியல் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பண்டிகைக்கு। கோகுலாஷ்டமி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த நாள். கோகுலாஷ்டமி வந்து பாரம்பரியமா என் ஃபேமிலில கும்பிடுவாங்க அப்படின்றது போய் குழந்தை வச்சிருக்கவங்க குழந்தை வேணும்னு வரவேன்றவங்க எல்லாருமே வந்து இப்போ இந்த கோகுலாஷ்டமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க। ஸோ இந்த வருஷம் 11th August நமக்கு கோகுலாஷ்டமி. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் குழந்தையே நம்ம வீட்டுக்குள்ளே வர மாதிரி நினச்சி பாதம் வரைஞ்சி கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணெய் அவல் பாயாசம் முறுக்கு சீடை அதிரசம் தட்டை எல்லாம் வச்சு நம்ம படைப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் இந்த பலகாரம்லாம் சுடுறது இல்லை, என் பாட்டி காலத்தில் சுட்டது. ஸோ இப்போ வந்து ஸ்வீட் ஸ்டால்ஸ்க்கு போனால் கோகுலாஷ்டமி ஸ்வீட் செட்ஸ்னே விற்கிறாங்க. ஸோ அதை வாங்கி வச்சு எல்லாரும் இப்போ ஈஸியாக படைச்சிட்றாங்க. ஸோ நம்மளும் படைப்புமே. ஆவணி அவிட்டம், இந்த முறை ஆவணி அவிட்டம் வந்து 3 ஆகஸ்ட் வருது. யூஸ்வலாக ஆவணி அவிட்டம்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா பூணூல் மாற்றுவாங்க. ஜென்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருக்கும் பூணூல் மாற்றி அதை ஒரு பூஜையாக பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆடி மாதத்தில் வர ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி உங்களுக்கு சொன்னேன். ஸோ கம்மிங் வீடியோஸில் ஒரு ஒரு ஃபெஸ்டிவலும் நம்ம எப்படி கொண்டாடணும், அதோட முறை என்ன, அதுக்கு என்னென்ன ரெசிபீஸ் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெஷல் ரெசிபீஸ் வேணும்னா எனக்கு பிங் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.